நினைவு கூறுதலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து நினைவு கூறுதலை எதிர்நோக்குதல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள முதலாவது பாடமாகிய நினைவு கூறுதல் ராபோஜனம் எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 1504, மார்ச் 1893 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 2436, பிப்ரவரி 1899, பக்கம் 489. தலைப்பு: நினைவு கூறுதல் ராபோஜனம். நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளில் நினைவு கூறப்படும் நினைவுகள் எவ்வளவு புனிதமானதாய் காணப்படுகிறது! அது இரட்சிப்பினுடைய முழு திட்டத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான பிதாவின் அன்பினை மனதிற்கு கொண்டு வருகிறது. இந்த இரட்சிப்பின் திட்டத்தினுடைய மையமாக அவர் தம்முடைய குமாரனை நம்முடைய மீட்பராக கொடுத்த காரியம் காணப்படுகிறது. அது தம்மையே அனைவருக்குமான மீட்கும் பொருளாக, அதாவது சரிநிகர் சமான பலியாக ஒப்பு கொடுத்தவரை பற்றி விசேஷமாய் நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வருகின்றது. அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாடுபட்டவருடன் விசுவாசமானது மிகவும் நெருங்குகின்றது மற்றும் நன்றி நிறைந்த பொங்குகின்ற இருதயங்களுடனும் கண்களில் கண்ணீருடனும் நாம் என் இரட்சகர், என் மீட்பர், என் கர்த்தர் மற்றும் ஆண்டவர் அவரனை அன்பு கூர்ந்து தம்மையே எனக்காக தந்தார் என்று மெல்லிய குரலில் கூறுகின்றவர்களாகின்றோம். ஆம், சிலுவையின் அடிவாரத்தில் செலவிடும் தருணங்களானது இனிமையான தருணங்களாகவும் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யமுள்ளதாகவும் இருக்கின்றன. ஜீவனும் சந்தோஷமும் சமாதானமும் என் சிறந்த மற்றும் உண்மை நண்பனிடமிருந்து வருகின்றதே. தேவ தூதர் அனைவரிலும் பெரியவராகவும் எல்லா நாமத்துக்கும் மேலானவராகவும் பிதாவுக்கு அடுத்திருப்பவராகவும் அவர் இருக்க மற்றும் நாம் அவருடன் நட்புறவு கொண்டிருக்க மிகவும் முக்கியமற்றவர்களாகவும் மிகவும் அபூரணராகவும் மிகவும் அபாத்திரராகவும் இருக்க நாம் அவரை நினைக்க வேண்டும் என்பதினாலும் நாம் அவரை நம்முடையவர் என்று அழைப்பதிலும் அக்கறையுடன் காணப்படுகின்றார் என்ற கருத்தானது எத்தனை பாக்கியமானதாகும்! இன்னுமாக நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்பதையும் நாம் அவரது மரணத்தினை நினைவு கூறுவதில் அவர் பிரியப்படுகிறார் என்பதையும் தம்முடைய பிற்கப்பட்ட மாம்சத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று அப்பத்தையும் தமது சிந்தப்பட்ட இரத்தத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று திராட்சரசத்தையும் கொடுத்துள்ளார் என்பதையும், அதாவது அனைவருக்குமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டதும் அனைவராலும் பங்கெடுக்கப்பட போகின்றதுமான மனித உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் ஒன்று அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் மற்றொன்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவருக்கும் நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர் கொடுத்த ஜீவனை அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் அவர் கொடுத்துள்ளார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது பாக்கியமானதாய் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியுடன் அவரும் யூதர்களும் அந்த நாளையும் நாழிகையையும் எண்ணினது போன்று நாமும் எண்ணுகிறோம். இறுதியில் வேலை வந்த பொழுது நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை கொண்டாடுவதற்கும் எகிப்தின் மீது வந்த மாதரும் சங்காரத்தினின்று இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் விடுவிக்கப்பட்டதை நினைத்து பார்ப்பதற்கும் பிற்பாடு இந்த முதற்பேரானவர்களின் வாயிலாக உண்டான தேவனுடைய நிழலான இஸ்ரேல் அனைத்திற்குமான விடுதலையை நினைத்து பார்ப்பதற்கும் என்று இயேசு தம்முடைய சீஷர்களோடு பந்துகிருந்தார். நிழலினை ஆசரித்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் புதிய அடையாள சின்னங்களை கையில் எடுத்து, இது முதல் என்னை நினைவு கூறும்படி இதை பஸ்காவை ஆசிரிப்பதை செய்யுங்கள் என்று கூறுவதை கேட்பது எத்தனை விலையேற பெற்றதாய் இருக்கின்றது! ஆம், சிலுவையில் அறையப்பட்டவரில் நம்மால் இப்பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை காண முடிகின்றது. நம்முடைய ஆட்டுக்குட்டி பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே! ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
ஒன்று கொரிந்தியர் 11:26 அவரது ராஜ்யம் வரும்பொழுது நாம் அவரோடு கூட ராஜ்யத்தில் புதிய திராட்சரசத்தை புதிய ஜீவனையும் சந்தோஷத்தையும் பானம் பண்ணிடுவதற்கு அனுமதிக்கப்படுவோம். மத்தேயு 26:29 ஒன்று கொரிந்தியர் 5:7-8 and 11:26 விசுவாசத்தின் வாயிலாக மீட்கப்பட்டவர்களென கர்த்தரின் பலியின் புண்ணியத்திலும் மற்றும் இதன் விளைவாக நன்மைகளிலும், அதாவது நீதிமானாக்கப்படுதலிலும் திரும்ப கொடுத்தலிலும் உரிமைகளிலும் சாக்கியங்களிலும் பங்கெடுப்பதன் மூலமாக நமது கர்த்தருடைய பலியினாலான தயவுகளை அனுபவிப்பதற்குரிய சாக்கியம் மாத்திரம் நம்முடையதாய் இராமல் இதனை காட்டிலும் மேலானதாகவே உள்ளது. நாம் நமது ஆண்டவரோடு கூட பலியிலும் அதன் மகிமையான பலன்களிலும் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் நம்மிடம் கூறுகின்றதாவது, எவன் ஒருவன் என்னுடைய வேலையின் மீதும் அதன் விளைவுகளின் மீதும் உடன்பாடுள்ளவனாய் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் என்னுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்து உலகத்தை ஆசீர்வதிக்கும் அதன் வேலையில் இணைந்து கொள்ள விரும்புகின்றானோ, அவனும் என்னோடு கூட பிற்கப்படட்டும். மற்றும் மரணம் வரையிலுமான சுயத்தை வெறுத்தல் எனும் பாத்திரத்தில் என்னோடு கூட பானம் பண்ணட்டும் என்பதாகும். இப்படியானவர்கள் அனைவரிடமும் அவர் கூறுகிறதாவது, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்பதாகும். இதே கருத்தை அப்போஸ்தலனும் உறுதிப்படுத்தும் வண்ணமாக, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் மரணத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே. அதலால் நாம் பலராயினும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கத்தினர்களாயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கின்றோம் என்று கூறுகின்றார். 1 Corinthians 10:16-17 அருமை கர்த்தரே, எங்களுக்காக, அதாவது நாங்கள் நீதிமான்களாக்கப்படத்தக்கதாக பலி செலுத்தப்பட்ட உம்முடைய தூய்மையான மனுஷீக சுபாவத்தின் புண்ணியத்தினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் புசிக்கின்றோம், எங்களுடைய தேவைக்கென்று சொந்தமாக்கிக் கொள்கின்றோம். ஏற்ற காலத்தில் உம்மோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக உம்மோடு கூட பாடுபடுவது என்பது நித்தியமான எதிர்காலத்தில் நாங்கள் உம்மோடு கூட ஜீவிக்கத்தக்கதாகவும் உம்மை போன்று காணப்படத்தக்கதாகவும் உமது மனவாட்டி என உமது அன்பிலும் உமது மகிமையிலும் பங்கடையத்தக்கதாகவும் உம்மோடு கூட மறிப்பது என்பதும் பாக்கியமான சாக்கியம் என்று நாங்கள் உணர்ந்து பாடுகளின் பாத்திரத்தில் உம்மோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியுடன் பங்கெடுக்கின்றோம். ஓ, அடையாளத்தை ஆசரிப்பதில் மாத்திரமல்ல, உண்மை ஜீவியத்திலும் நாம் உண்மையாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்திற்குரிய கர்த்தாவே, நீர் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, நாங்களாகவே இப்படி பலி செலுத்திட முடியாது, ஆனால் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஏனெனில் நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் முற்றும் முழுமையுமாய் உம்முடையவர்களாய் இருக்கின்றோம். அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் நமது கர்த்தரோடு கூட அவரது சரீரமென பிற்கப்படுவதற்குமான தற்கால சாக்கியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தோமேயானால் நாம் சீக்கிரத்தில் அவரோடு கூட பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையாகுவோம். மற்றும் இவர்களே ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராய் இருந்து நமது மாபெரும் பிரதான ஆசாரியன் கீழிருந்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருப்பவருடைய செவிகளுக்கு எட்டின ஜபங்களையும் பெருமூச்சுகளையும் ஏறெடுத்த பாவத்தின் அடிமைகள் யாவரையும் எகிப்திய சிறைவாசத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளிநடத்துவார்கள். ஓ, இது எத்தனை அருமையானதொரு சிந்தனையாய் இருக்கின்றது! இது போன்ற சில கருத்துக்களே உலகமெங்கும் காணப்படும் கர்த்தருடைய ஜனங்கள் சிறு கூட்டத்தாராய் சில சமயம் இயேசுவோடு தனிமையிலும் மார்ச் 26 அன்று
மாலை 6 மணிக்கு பிற்பாடு தேவனுடைய அந்த சராசரத்தினுடைய வரலாற்றிலேயே மிக குறிப்பிடத்தக்க நிகழ்வினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கும் வண்ணமாக கூடிடுவதற்கு நெருக்கி ஏவுகின்றது. இந்த நினைவு கூறுதலின் ஆண்டு நிறைவு நாளுக்கான துல்லியமான சரியான தேதியினை முடிந்த மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். நாம் துல்லியமான தேதியினை பெற்றுக்கொள்ளவில்லையெனில் அது கவலைக்கிடமான காரியமாய் இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளவில்லை. நாளை ஆசரியாமல் நிகழ்வையே நாம் நினைவு கூர்ந்து ஆசரிக்கின்றோம். எனினும் வேறுபாடற்ற ஒன்று போல் தேதியை பெற்றுக்கொள்வதற்கே விரும்புகிறோம். பிரியமானவர்களே, புசியுங்கள் குடியுங்கள் என்று மணவாளன் தனது மணவாட்டியினிடத்தில் கூறுகின்றார். உன்னதப்பாட்டு 5:1. நமது மீட்பருடைய அன்பையும் பலியையும் நாம் ஒவ்வொருவரும் எண்ணி அவரோடு கூட மறிப்பதற்கென நாம் மீண்டுமாக உறுதியளிக்கையில் நாம் பயபக்தியோடும் பக்தியோடும் கருத்தோடும் ஜபத்தோடும் புசித்து பானம் பண்ணுவோமாக. அவரை தங்கள் மீட்கும் பொருள் என்று அடையாளம் கண்டு கொள்ளுபவர்களும் அவரை நினைவு கூறும்படியாக இதை செய்ய விரும்புகின்றவர்களுமானவர்கள் யாரொருவரோடும் கூடிக்கொள்ளுங்கள், அல்லது தனிமையில் இதை ஆசரியுங்கள். நல்லொழுக்கவாயும் கிரமமாயும் செய்யப்படுவதற்கே தவிர மற்றபடி ஆச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் பொதுவாய் மறந்து உங்கள் இருதயங்கள் நிஜமான நிலையில் காணப்படுவதாக முன்கூட்டியே ஏதாகிலும் ஒருவகை திராட்சப்பழ ரசத்தை ஃப்ரூட் ஆஃப் தி வைன் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் வேக வைக்கப்பட்டு எடுக்கப்படும் உலர் திராட்ச ரசத்தை புளிப்பேற்றப்படாத திராட்சப்பழ சாற்றை பரிந்துரைக்கின்றோம். அப்பத்திற்கு 1 யூதருடைய புளிப்பில்லாத அப்பத்தை அல்லது வாட்டர் கிராக்கர்ஸ் எனும் சாதாரணமான ரொட்டியை, இதிலும் மாவு தண்ணீர் மற்றும் உப்பு எனும் ஒரே கலவை இடம்பெறுகின்றது மற்றும் புளிப்பில்லாததாய் இருக்கின்றது. புளிப்பு பாவத்திற்கு அல்லது சீர்கேட்டிற்கு அடையாளமாய் இருப்பதினால் புளிப்பு காடிச்சத்து ஈஸ்ட் சேர்த்து பண்ணும் அப்பமானது மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமான நமது கர்த்தருக்கு பொருத்தமான அடையாளமாக காணப்படுவதில்லை. ஆமேன்.